டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸில் லெசன் 1, இது பார்ட் 2 வீடியோ. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய க்வெஸ்சன் வந்து ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். இது வந்து 4 மார்க்ஸ்லேயே வரும், அஸ் வெல் அஸ் 7 மார்க்ஸ்லேயே கூட ஒரு பிரான்ச்சாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. இந்த விதியை எழுதி அதற்குள்ள சமன்பாடாக டெரைவேஷன் பண்ணணும். ரொம்ப எளிமையாக எழுதலாம். என்றைக்குமே நான் சொல்ல மாதிரி விதி, லாஸ், ரூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம அப்படியே எழுதணும். இப்போ நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி நம்ம எழுதுனதுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க, அந்த லாஸை நம்ம எழுதணும். ரெண்டாவது தென் வந்து ஈஸியாக இதை டெரைவேஷன் பண்ணணும், உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன். லாஸ் நம்ம எழுதும்போது மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி கரெக்டாக எழுதிக்கங்க. இப்போ சமமற்ற புறவிசைகள் செயல்படாத வரை ஒரு அமைப்பின் மொத்த உந்தம் மாறாது. தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஏ லீனியர் மொமெண்டம் ஆஃப் ஏ சிஸ்டம் ஆஃப் ஏ பாடி அஸ் லாங் அஸ் நோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் அண்ட் தம். இந்த விதியை கரெக்டாக எழுதுங்க. ஓகேங்களா? இதுக்கு 2 மார்க் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ அதை உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளேஷன் பண்ணுறது, இந்த டயக்ராம் வச்சு உங்களுக்கு அழகாக டெரிவேஷன் பண்ணித்தரேன். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2 பால், லெட் அஸ் கன்சிடர் 2 பால்ஸ், 2 பந்துகள் ஏபி. இதை மட்டும் நல்லா இங்கே வாட்ச் பண்ணிக்கோங்க, இதை வச்சு உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துறேன். ஏபி அப்படிங்கிற 2 பால் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதோடைய வெயிட் பாருங்கள், M1 M2. அதோடைய நிறை M1, ஏங்கிற பாலுடைய நிறை வந்து M1, பிங்கிற பாலுடைய நிறை M2. அதோடைய இன்சியல் வெலாசிட்டி ஆரம்ப திசைவேகம் பார்த்தா U1 U2. இது புரிஞ்சுக்கலாம்னு பார்த்துக்கோங்க. ஓகே. ரெண்டாவது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், இந்த 2 பாலும் அப்படியே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே. இப்போ இந்த 2 பாலும் வந்து ஒன்றுக்கு ஒன்று மோதுது. அப்போ ஏங்கிற பாலு பி மேலே மோதுது, பிங்கிற பாலு ஏ மேலே மோதுது. அப்போ பாருங்கள், ஓகே, 2 ஒன்றுக்கு ஒன்று முட்டுது. இது ஒன்றுக்கு ஒன்று மோதினது பிறகு இந்த 2 பாலுடைய வெலாசிட்டி தான் சேஞ்ச் ஆகுது, அதாவது திசைவேகம் மாறுது. V1, ஏங்கிற பாலோட திசைவேகம் V1, பிங்கிற பாலோட திசைவேகம் V2, அவ்வளோதான். இந்த பால் புரிஞ்சுன்னா பாருங்கள், ரொம்ப எளிமையாக போகலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீங்கன்னா, டெரைவேஷன் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஃபஸ்ட் நம்ம எழுதணும். ஏ பி என்ற 2 பந்துகளே கருதுவோம். அந்த பந்துகளுடைய நிறை M1 M2, அவற்றின் ஆரம்ப திசைவேகங்கள் U1 U2. 2 பந்துகளும் ஒன்றே ஒன்று மோதிக்கொள்கின்றன. மோதலுக்கு பிறகு திசைவேகங்கள் V1 V2. ஓகே. இப்போ நம்ம என்ன செய்யப்போம் அப்படிங்கிட்டா, பிங்கிற பால் ஏங்கிற பந்து மீது மோதுது. அதை விசை நம்ம என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அப்போ பியின் மீது ஏ செலுத்தும் விசை அப்போ FA. பி அப்படிங்கிற பந்து மீது ஏ செலுத்தும் விசை FA. ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன சம்பளம் போட போகிறோம்னா, FA பாருங்கள், FA இங்கே தான் முட்டுது. FAங்கிற பந்து எதை முட்டுது? பி. அப்போ M2, இது காமன் எடுத்துக்கு, இது நிறை. அப்போ நமக்கு வந்து வெலாசிட்டி தெரியணும், சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஆரம்ப திசைவேகம், இது இறுதி திசைவேகம். அப்போ V2 - U2 / T. இது ஒன்றே ஒரு சமன்பாடு மட்டும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் எல்லா சமன்பாடும் நீங்களே கிரியேட் பண்ணிடலாம். FA அப்படிங்கிற இந்த பால் வந்து M2 இந்த பால் மேலே முட்டுது. அதோடைய வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது? V2 - U2 / T. அதே மாதிரி தான் பி ஏங்கிற பாலு பி மேலே ஃபோர்ஸ் முட்டுது, பிங்கிற பாலு ஏ மேலே முட்டுது. நீங்கள் அப்படி மாற்றி போட்டுக்கோங்க. FB M1 V1 - U1 / T. இந்த 2 சமம் புரிஞ்சால் மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனோம்டா, நியூட்டனுடைய 3வது விதிப்படி, அக்கார்டிங் டு நியூட்டன் செயல்லா, ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. படிச்சிருப்போம், தட் இஸ் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேலா, அதாவது நியூட்டனுடைய 3வது விதிப்படி, அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேலா, FB - = FA. அவ்வளோதான். இந்த வினை வந்து எதுக்கு சமம்? இந்த வினைக்கு சமம். ஓகேங்களா? ஆல்ரெடி நமக்கு தெரியும் FB என்னதுங்க, M1 கவனிச்சுட்டே வாங்க. FB M1 V1 - U1 / T = பாருங்கள் -FA. அதை மட்டும் மறந்துடாங்க. ஏன் சொல்லிட்டா, இது இந்த சமன்பாடை பயன்படுத்தி சம்ஸ் வரும், அதனால் வந்து -FA. அப்போ மைனஸ்
m2 v2 minus u2 by t. புரிஞ்சுக்கலாம். ஓகே, ரெண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த டிடி காமனாக நமக்கு நல்லா கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எம் ஒன் வி ஒன் மைனஸ் யூ ஒன் மைனஸ் எம் டூ வி டூ மைனஸ் யூ டூ. ஓகே, இப்போ ரெகுலராக நம்ம என்ன செய்யலாம், இந்த எம் ஒன் வச்சு நம்ம வழக்கம் போல் மேக்ஸிமில் பெருக்கும்ல, அதே மாதிரி பெருக்கிடலாம். அவ்வளோதான், மல்டிப்ளை பண்ணால் போதும், அவ்வளோதான். அப்போ எம் ஒன் வி ஒன் எம் மைனஸ் எம் ஒன் யூ ஒன் ரொம்ப எளிமையாக இருக்கும். மைனஸ் எம் டூ வி டூ, மைனஸ் மைனஸ் எப்படி வரும், ப்ளஸ் எம் டூ யூ டூ, தட்ஸ் ஆல். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அரேஞ்ச் பண்ணால் போதும். எம் ஒன் வி ஒன் இங்கே மைனஸ் எம் டூ வி டூ இருக்குது, இங்கிட்டு வந்தால் எம் டூ வி டூ ஈக்குவல் டு இந்த மைனஸ் எம் ஒன் யூ ஒன் இருக்குது, இட் கம்ஸ் டு ரைட் சைட், ஸோ ப்ளஸ் எம் ஒன் யூ ஒன் ப்ளஸ் எம் டூ யூ டூ, தட்ஸ் ஆல். மோதலுக்கு பின் உள்ள ஒரு அமைப்பின் மொத்த உந்தம் மோதலுக்கு முன் உள்ள ஒரு அமைப்பின் மொத்த உந்தத்திற்கு சமம். இவ்வளோதாங்க, ரொம்ப எளிமையாக இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் போட்டலாம். அதுக்கு தேவை இந்த பால்ஸ் டயக்ராம் போடுங்க. ஏபி எப்படி வந்து கொலிஷன் ஆகுதுன்னு பாருங்கள், எப்படி எப்படி முட்டுது மோதலுக்கு பின். இந்த ஒரு சமன்பாடு மட்டும் ஆகச்சுக்குங்க. எஃப்ஏ மட்டும் நம்ம என்ன பண்ணணும், எஃப்ஏ இதுதான் எஃப்ஏ, இது எதில் முட்டுது எம் டூ, அதோடய வெலாசிட்டி எப்படி செஞ்சாகும், வி டூ மைனஸ் யூ டூ பை டி, டிங்கிறது டைம். அதே மாதிரி எஃபிக்கு இங்கே எம் டூ போட்டால் இங்கே எம் ஒன், வி டூ போட்டால் வி ஒன். ஓகேங்களா, ரொம்ப எளிமையாக போட்டலாம். அடுத்து வந்து நியூட்ரன்ஸ் தேர்ல நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அதை வச்சு போட்டலாம். இப்போ ரொம்ப எளிமையாக மனப்பாடம் பண்ணாமல் இந்த கேள்வி எழுதலாம், விதியை மட்டும் எழுதுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியலை, எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து மாணவர்களுக்கு புரியும் அப்படி நம்புகிறேன். இது வந்து வீடியோ உறுதியாக இந்த கொஸ்டினில் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து 4 மார்க்ஸில் கம்பல்சரியாக வந்துடும். அதர்வைஸ் உங்களுக்கு 2 மார்க்கில் வரலாம், 7 மார்க்ஸில் கூட வரலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மனதாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.